மழை வெயில் கோயில் இல்லைன்னா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச பிற்பாடு வந்து போஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் என்ன எம்எல்ஏவா மந்திரியா இல்லை கவுன்சிலரா? பொதுமக்கள் மத்தியிலே இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த 4000 கோடி என்ன ஆச்சு? முதல் நாள் வரைக்கும் இந்த மழைக்கு முதல் நாள் வரைக்கும் கே என் நேரு அவர்களே 97% 98% முதலமைச்சர். அப்ப எப்படி 97-99% முதல்வர்ல இருந்து அத்தனை பேரை நீங்க சொன்னீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதவியை, அவருக்கு வந்து உண்மையிலேயே தன்மானமும் ரோஷமும் இருந்தால் அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். சரி, நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டாக்கா அதுக்கு சீட்டு வாங்குறது கொடுத்த காசு நீங்க கொடுத்துருக்கீங்க. சென்னை அண்ணா நகரில் 40 கோடிக்கு ஒரு நீச்சல் குளம் யாருதுன்ற கேள்வியை எங்கேயுமே கேட்கக்கூடாது, கடைசி வரைக்கும் கேட்கக்கூடாது. நானும் சொல்ல மாட்டேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, நானும் சொல்ல மாட்டேன். 40 கோடியில் அண்ணா நகரில் நீச்சல் குளம், அப்புறம் மருமகன் பேரில், யாருடைய மருமகன்லாம் நான் சொல்ல மாட்டேன், மருமகன் பேரில் ECR-ல் 480 கோடி ரூபாய்க்கு ரிசார்ட்டு, மகள் பேரில் மயிலாப்பூரில் 200 கோடி ரூபாய்க்கு வில்லா, மருமகன் பேரில் இங்கிலாந்தில் வந்து ஒரு பவர் கம்பெனி 670 கோடி, அப்புறம் பீர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி, ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி ஜெர்மனியில் ஒரு மிகப்பெரிய 1400 கோடி ரூபாய்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இல்லை, இப்போ நான் வாய் திறக்கலாமா? அது திறக்கலாம். இல்லை, இந்த கணக்கெல்லாம் வாசிச்சிங்களே, கிட்டத்தட்ட 4000 கோடி வந்திருக்கு. வந்து இதுதான் அதுவா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை, இப்போ பெரியாரை பற்றி பேசும்போது பெரியார் சொன்ன பல சீர்திருத்தங்கள்லாம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பெரியார் வந்து 21 பக்கத்தை பற்றி பேசினார், அது கணக்கில் வரலையே. இப்போ நீங்கள் சொன்னீங்களா அது வரலையே? அது 4000 கோடியில் வராது. அது அந்த 60, 1 லட்சம், 2 லட்சம் பெரிய பட்ஜெட்டில் வரும். இது 4000 கோடின்றது வந்து இந்த வீட்டில் வந்து இந்த பால் கணக்கு சில்லறையாக ஒன்று எழுதி வைப்பாங்க பாருங்கள், அதாவது அந்த மாதிரி துண்டு கணக்கு. 2024 தேர்தலுக்கு முன்னால் அவர் பேங்காக் அமைச்சிருவாங்க, தென்கிழக்கு ஆசியாவுக்கு அமைச்சிருவாங்க. அப்படி அமைச்சிட்டா ஒரு கொஞ்சமாவது சில இடங்கள்லையாவது வெற்றி பெறலாம். தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது நேர்மையான ஆட்சியாளர்கள் கிடைப்பார்கள்? ஒரே வார்த்தையில் சொல்லிடுவா, நேர்மையான வாக்காளர்கள் எப்போ கிடைக்கிறாங்களோ அப்போ நேர்மையான ஆட்சியாளர்கள் கிடைப்பாங்க. நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து 500, 1000 அவன்கிட்ட வந்து பிச்சை போட்டுட்டு அந்த ஸ்டாலின் வளர்த்த கோழி நம்ம சொன்ன கதை மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கனால் திமுக ஆதரவு ஊடகங்கள் பட்டியல் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. உண்மையிலேயே வந்து பட்டியலினத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பத்திரிகையாளரின் பட்டியல் இனத்துக்கு செஞ்சிட்டாங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். வழக்கம் போல இந்த வாரம் திரிசக்தியார் அவர்களுடைய கேள்வி பதில் தொடர்கிறது. வணக்கம் ஐயா. வணக்கம் ராவணா நேயர்களுக்கு, என்னுடைய அன்பு வணக்கங்கள். கேளுங்க. கடந்த முறை 7 கடல் 7 மலை தாண்டி வந்திருந்தீங்க, உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விளையாது. மற்றவங்களா இருந்தால் அடுத்த நாள் பார்த்து வாரம் பார்த்துக்கலாம். ஏங்க, நான் என்ன எம்எல்ஏவா, கவுன்சிலரா, மந்திரியா, மழை வெயில் கோயில் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு முடிஞ்ச பிற்பாடு வந்து போஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் என்ன எம்எல்ஏவா மந்திரியா இல்லை கவுன்சிலரா? திமுக கவுன்சிலரா நான்? நீ நான் வந்து ஒரு உண்மையான பத்திரிகையாளர். ஏன்னா இப்போ பத்திரிகையாளர்னு சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு. வந்து ஒரு இக்கு வைக்கிறீங்க, உண்மையான. ஆமாம், உண்மையான பத்திரிகையாளர். பத்திரிகையாளர்னு இருக்காங்க. ஓ, உண்மை இல்லாதெல்லாம் போலி தானே? அதெல்லாம் போலி தானே? சரி, நிறையா வந்து அதனால் வந்து நான் என்னுடைய கடமையை செய்தேன். அதனால் அதுக்கு நான் வந்து ராவணா பார்வையாளர்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். முதல் கேள்வியே வந்து அன்பு செல்வன் அருப்புக்கோட்டை இருந்து கேட்குறாரு. 3 கேள்வியை வச்சிருக்கிறார். ஒருத்தர் வந்து மொத்தம் 4000 கோடி என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி, அது அதிமுகவுடைய தவறுகளை சரி செய்வதற்கு சரியாக போச்சுன்னு கனிமொழி சொன்னது ஒன்று. அப்புறம் 3வது ஒரு கேள்வி வந்ததுன்னா, நேரு வந்துட்டு இல்லை இல்லை 4000 5166 கோடி, அதில் பாதி 2191 கோடி தான், கிட்டத்தட்ட 42%. அதை கேட்டுட்டு இது எல்லாமே சேர்ந்து நினைக்கிறப்ப எனக்கு தலை சுற்றுதுன்றார் அவர். அது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போது ஜனங்க மத்தியில் அரசியல்வாதிகளை விடுங்க, அண்ணாமலை சொல்கிறாரு, எடப்பாடி சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் அரசியல்னு விட்டுருவோம். அது பொதுவாக எதிர்கட்சியில் இருக்கும்போது இவங்க கேட்காத கேள்வியாக, எதிர்கட்சியில் இருக்கும்போது இவங்க பண்ணாத ஸ்டண்ட்டாக அது விட்டுருவோம். அது வந்து அரசியல்னே வச்சுப்போம். பொதுமக்கள் மத்தியிலே இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு, இந்த 4000 கோடி என்ன ஆச்சு? என் கண்ணுக்கு எதிரில் என் ஊரில் வந்து இந்த ஸ்டாம்ப் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லி அதில் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு ஒரு ஒரு ஏரியா இன்னி வரைக்கும் 1 வாரம் ஆகிடுச்சு. இன்னும் பெரும்பாக தான், இப்போ தான் 9 நாள் ஆகிருக்கு. உங்கள் ரூமில் இப்போது அந்த உங்களுடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து பார்க்கும்போது நசரத்பேட்டை அங்கே வந்து ஏனியில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்கி பள்ளிக்கூட குளோண்டு பசங்க
படகுல ஏறி பள்ளிக்கூடம் போறாங்க. இன்னைக்கு எவ்வளவு நாளாவது இது வந்து இன்னைக்கு காலையில இல்ல நேற்று ஈவினிங் செய்தியா இருக்கும்? நேற்று மத்தியானம் அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் சரியா பூந்தமல்லி கலெக்டர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாரு, தண்ணி நீங்க வெளியேற்றல அப்படின்னு. சரி, நீங்கள் அதுக்கான கட்டுமான அமைப்பை ஏற்படுத்தினீங்களா அப்படின்னு கேட்டால், அதிமுக ஆட்சி முடிவதற்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால் ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால் ஒரு தடவை இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லாம் போட்டாங்க. ரோடெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் வாசலெல்லாம் தோண்டி போட்டிருந்ததுனால எனக்கு தெரியுது. அப்போ அதே ஆட்சி அவங்க என்ன பண்ணாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க நமக்கு தெரியல, ஏதோ பண்ணாங்க தெரியுது, எல்லாம் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு தெரியுது, தேர்தலுக்காக கூட செஞ்சுருக்கலாம். அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போட்டது பார்த்தோன்னா அடுத்த எலெக்ஷனில் வந்து இவங்க ஜெயிச்சு வந்து 4 மாதத்தில் போடுறாங்க. எந்த ஒரு பணியுமே 6 மாதத்துக்குள்ளே மறுபடியும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வராது. அந்த இடத்துல உள்ள நான் சாதாரண மக்கள், அந்த ரோட்டில் நம்மளை விட அதிகமாக புழங்கக்கூடிய சாதாரண பாமர மக்களை கேட்டால், இப்போ தான் அவங்க தோண்டி போட்டு போனாங்க, இவங்க வந்து எதுக்கு தோண்டியிருக்கானுங்க தெரியல, இது உள்ளுக்குள்ளே வந்து ஒன்றுமே செய்யலைங்க, கான்ட்ராக்டர் வந்து பார்த்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறாரே தவிர எதையுமே இவங்க செய்யலைன்னு இவங்க ஆட்சிக்கு வந்தபோதே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து சொல்லும்போது நான் நினச்சிக்கிட்டேன், முன்ன மாதிரி ஜனங்களை ஏமாற்ற முடியாது இப்போ விழிப்புணர்வுன்னு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சப்ஜெக்ட்டு உருவம், 4000 கோடி வந்து ஏன்னா இப்போ எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பித்தா இந்த 4000 கோடி எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு. இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை அந்த துறை இந்த துறை எல்லா துறையிலையும் பிரச்சனை இருக்குது, இப்படி வந்து வரும்போது இது வேறு வந்து இப்போ புதுசாக ஒன்று வந்து இருக்குது, இதில் 4000 கோடி என்ன ஆச்சுட்டு வெள்ளை அறிக்கை வேணும் அந்த பச்சை அறிக்கை வேணும்னு ஆளுகள் கேட்குறாங்க. இது வந்து ஏதாவது என்கொயரி இன்கொயரின்னு வந்துடுச்சுன்னா என்னென்னா, இதுக்காக வந்து அந்தம்மா என்ன சொல்லுது, கனிமொழி அம்மா அதிமுக செய்யும் தவறுகளை சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் செக் பண்ண முடியாது இப்போது அந்த 4000 கோடி என்ன ஆச்சுன்னு. இப்போ ஒரு ஆடிட் வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதிமுக பண்ண தவறு 4000 கோடி செலவழிச்சோம்னு சொல்லிட்டு முத நாள் வரைக்கும், இந்த மழைக்கு முத நாள் வரைக்கும் கே என் நேரு அவர்களே 97% 97% முதலமைச்சர் அவர்களும் சொன்னார்கள், சுப்பிரமணியம் அமைச்சர் சொன்னாரு, மேயரும் சொன்னாங்க, சேகர்பாபு அவர்களும் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, 95, 94, 99 அந்த சதவீதம் உச்சபட்சம் மிச்சம் 1% சென்னை வந்து இப்படி மிதந்துருச்சு இப்படி ஆயிடுச்சு மூழ்கிடுச்சு அப்படின்னால் சரி, அது முடிஞ்சோடன அந்த முடிஞ்சோடனே என்ன சொல்றாரு கே என் நேரு, 2100 அதில் 2100 நாங்கள் பணி தான் முடிவடைஞ்சிருக்குன்னு. அப்போது 50% குறைவாக முடிஞ்சிருக்கிறது. அப்போ எப்படி 97, 99 முதல்வர்லேருந்து அத்தனை பேரை நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு தவறுக்காகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதவியை, அவருக்கு வந்து உண்மையிலேயே தன்மானமும் ரோஷமும் இருந்தால் அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அவர் வார்த்தை சொல்றீங்க பாருங்க, இருந்தால் அப்படின்னு சரி இருந்தால் நம்ம இல்ல நான் ஒன்றும் சொல்லலை, நம்ம சில விஷயம் நம்ம இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், நம்ம இருந்தால் அப்படின்னு சொல்றீங்க, நம்ம இருந்தால் அதாவது இது வந்து இது ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்றது வந்து சட்டசபையில் நிறைவேற்றணும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும்னு இல்லை. இப்போ நடந்தது தமிழ்நாட்டில் மக்களுடைய நம்பிக்கை இல்லா தீர்மானம். அப்போ இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு வரும்பொழுது நான் ஆட்சி செய்ய தகுதியற்றவன் அப்படிங்கிறத அந்த இயலாமையும் திறமையின்மையும் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து மக்கள் மன்றத்தின் முன்னால் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு ராஜினாமா செய்திருக்க வேண்டும். சரி, நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டாக்கா அதுக்கு சீட்டு வாங்குறதுக்கு கொடுத்த காசில் நீங்கள் கொடுத்துருவீங்களா? அப்போ ரைட்டு, நீங்க சீட்டு வாங்க இப்ப சொல்றீங்களே 4000 கோடி வந்து என்ன ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காருன்னு, ஒரு அன்பர் கேட்டிருக்காருன்னு. இது வந்து வலைதளத்துல வந்த ஒரு விஷயத்த படிக்கிறேன், இது எங்க மேட்ச் பண்ணிக்கணுமோ நீங்க பண்ணீங்க. சென்னை அண்ணா நகரில் 40 கோடிக்கு ஒரு நீச்சல் குளம், யாருதுன்ற கேள்வியை எங்கேயுமே கேட்கக்கூடாது, கடைசி வரைக்கும் கேட்கக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, நானும் சொல்ல மாட்டேன். 40 கோடியில் அண்ணா நகரில் நீச்சல் குளம், அப்புறம் மருமகன் பேரில், யாருடைய மருமகன்லாம் நான் சொல்ல மாட்டேன், மருமகன் பேரில் ECR-ல 480 கோடி ரூபாய்க்கு ரிசார்ட்டு, மகள் பேரில் மயிலாப்பூரில் 200 கோடி ரூபாய்க்கு வில்லா, மருமகன் பேரில் இங்கிலாந்தில் வந்து ஒரு பவர் கம்பெனி 670 கோடி, அப்புறம் பீர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி, ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி ஜெர்மனியில் ஒரு மிகப்பெரிய 1400 கோடி ரூபாய்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அப்புறம் மனைவி பேரில் மறுபடியும் யாருன்னு கேட்டாதீங்க, யாருடைய மனைவின்னு திறக்கல, ஆமாம், திருவாரூரில் 200 கோடி ரூபா உள்ள இப்போ புறவணம் உள்ள வீடு, அப்புறம் மகள் பேரில் மறுபடியும் ஹைதராபாத்தில் 700 கோடி ரூபாய்க்கு சூப்பர் மால், அப்புறம் திருப்பூரில் 2 பினாமி பேரில் 2 காட்டன் மில்லு 960 கோடி ரூபாய்க்கு, இது 4000 கோடிக்கு கணக்கு வந்துருச்சு.
இப்போ நீங்கள் 4000 கோடிக்கு கணக்கு வந்துருச்சு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அடுத்தது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இல்லை இப்போ நான் வாயை திறக்கலாமா? திறக்கலாம். இல்லை இந்த கணக்கெல்லாம் வாசிச்சிங்களே கிட்டத்தட்ட 4000 கோடி வந்திருக்குது. இதுதான் அதுவா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லைங்க நீங்கள் நீங்கள் இதுவா அதுவான்னு கே இதுதான் அதுவான்னு கேட்குறீங்க. செந்தில் வாழைப்பழம் மாதிரி அதை சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு மதுரை மந்திரி ஒருத்தர் சொன்னார்ல அந்த 30,000 கோடி இப்போ 4000க்கு தான் பட்டியல் வந்திருக்கிற மாதிரி. அதை தான் நானும் சொல்கிறேன். அந்த 30,000 கோடி இது வெறும் 4000 கோடி பட்டியல். இன்னும் 30,000 கோடி பட்டியல் வரணும். குடியாத்த குமரன் சொன்ன 65,000 பட்டியல் வரணும். அண்ணன் உலக ரட்சகன் வீட்டில் வந்து 1,00,000 கோடி அதை மொத்தம் அவருக்கு சொத்துக்குத்து ஸ்ரீலங்காவில் பண்ணது போனது வந்தது இதுக்கெல்லாம் வரணும் கணக்கு. இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்த்தால் ரைட்டு. ஆக இப்போ 4000 கோடி எங்கே போச்சு? நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது தப்பு. அவங்கள மாதிரியே வந்து பொய்யை சொல்லி பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே சொல்கிறீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி ரத்தத்தை வந்து பெரிய அளவில் உழைப்பாக கொடுத்து சம்பாரிச்ச சொத்து தான் அது எல்லாமே. புரியல? அந்த உழைக்கலை. அந்த உழைப்பின் ரகசியத்தை இப்போ பொதுமக்களுக்கும் கற்றுக் கொடுங்க. தமிழ்நாட்டுக்காரெல்லாம் பொழைச்சி போகிறான்னு தான் நம்ம சொல்கிறோம், வேற ஒன்றும் சொல்லலை. பாருங்க அடுத்து. அடுத்தது வந்து அதே மிக்சாம். இந்த புயல் வந்து திமுக அரசின் தோல்வியை தானே காட்டுகிறது. 2024 தேர்தலில் இது எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. திமுக அரசின் தோல்வியை தானே அப்படின்னா நம்ம தான் சொல்லிட்டுமே. தேர்தலில் இது எதிரொலிக்கலாம் சொல்றாங்க. இல்லை இல்லை அதாவது அதான் நீங்கள் வந்து தோல்வின்றது தெரிஞ்சு போச்சு, அதான் நம்பிக்கை இல்லாத தீர்மானம்னே சொல்லிட்டுமா. அதை தாண்டி வேற என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இது தேர்தலில் எதிரொலிக்குமானா இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்டாலின் வந்து சபைக்கு போகிறார். சபையில் போகும்போதே ஒரு கோழியை கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு போகிறார். பிடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு சபையில் கேட்கலாமா? இல்லை ஒன்று முடிச்ச அப்புறம் தான் பேசுகிறாங்க, அது வரைக்கும் பேசக்கூடாது. சரிங்க. ஒரு ரக்கையை பிக்கிறாரு, ஓன்னு கத்துது அது காங்கன்னு கத்துது. அப்புறம் ஒரு ஒரு ரக்கையாக பிக்கிறாரு, எல்லா ரக்கையும் பிச்சு காலை ஒடிக்கிறாரு. சித்திரவதை பண்ணுறாரு, எதை கோழியை பண்ணிவிட்டு அது தூக்கி விட்டேறாரு. அது அங்கே போய் உழுது, துடிக்குது, துள்ளுது, கத்துது, கூக்குரல் இடுது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தானியம் கையில் ஏதோ அரிசி அந்த மாதிரி ஏதோ ஒன்று கோதுமை ஏதோ ஒன்று எடுத்து அது கொஞ்சம் போடுறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வர்றாரு. கிட்ட தன்கிட்ட மறுபடியும் அது தத்தி 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 வருது. வந்து அப்புறம் காலடியில் வந்து கொஞ்சம் தானியம் போடுறாரு. காலடியிலேயே அதையும் தின்னுட்டு அப்படியே உழுந்து கிடக்குது. அப்போது ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இந்த கோழி தான் வந்து மக்கள் வாக்காளர்கள். இவங்க வந்து 5 வருஷமோ 4 வருஷமோ ஆட்சி எவ்வளவோ ஆட்சி முழுக இவளை பிச்சு கதற விடு, கத்த விடு, கூக்குரலிட விடு, சித்திரவதை பண்ணு. ஆனால் இந்த தேர்தல் வர சமயத்தில் இந்த தானியம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டின்னா காலடியில் வந்து விழுந்துரும்னு சொன்னார் ஸ்டாலின் சொன்னார். இந்த ஸ்டாலின் கேட்குறது இல்லை, அதான் நீங்கள் வந்து உடனே இந்த கதை வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பொருந்துது அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் நினைச்சா நான் பொறுப்பு இல்லை. நான் சொன்னது ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ரஷ்ய பாராளுமன்ற சபையில் இங்கே நடக்குது அப்படியே சொன்ன மாதிரி இருக்குதுங்க. ரஷ்யா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அவர் இறங்குறதுக்கு முன்னாலேயே அவர் இறந்துட்டாருன்னு கதை சொல்லி பேர் வச்சதா சொல்லி ஏதோ ஒன்று ஆக மொத்தம் அந்த பேர் தானே வச்சிருக்காங்க. அப்போ அந்த இது இருக்காதா, அந்த தாக்கம் இருக்காதா? அப்போ இப்போ தெரியுது அவங்களுக்கு ஸ்டாலின் வளர்த்த கோழி இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லுது. மக்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த 2024 தேர்தல் வரும்போது அவனுக்கு 500, 1000, 2000 ஏதோ இந்த பிச்சை பணம் மாதிரி வந்து இலவசம் சொல்லி இலவசமாகவோ இல்லை வந்து அவனுக்கு ஓட்டு போடுறதுக்காக லஞ்சமாகவோ கொடுக்கும்போது இதை தாண்டி ஓட்டு போட்டுடுவாங்க. அந்த ஸ்டாலினுக்கு இருந்த அதே தைரியம்தான் இந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிறதோ அப்படின்னு நமக்கு தோணுது. இவங்க நடக்கிறத பார்த்தேன் அந்த ஸ்டாலின் வந்து இதுதான் அரசியல் அப்படின்றதுக்கு ஒரு பாடமாக அதை சொல்கிறார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல்னு அன்னைக்கு அவர் சொன்னார். ஆனால் அவர் வந்து நிறைய புரட்சிகர திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு சோசியலிசம் எல்லாருக்கும் எல்லாமும் பண்ணிட்டு போனார் இவர். இல்லைங்க நீங்கள் வந்து சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒரு அவர் சொன்ன எதில் வந்து இவங்களுக்கு அது வந்து மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க வந்து பிழைக்க முடியுமோ அதை மட்டும்தானே எடுத்துப்பாங்க. இப்போ பெரியாரை பற்றி பேசும்போது பெரியார் சொன்ன பல சீர்திருத்தங்கள்லாம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பெரியார் வந்து 21ஆம் பக்கத்தை பற்றி பேசினார். இந்த முன்னேற்றம் அவருடைய சுயசரிதையில
அவர் 21 பக்கத்தில் இந்த முன்னேற்ற கழகக்காரன், முன்னேற்ற கழகம்னா அப்போ இருந்த ஒரே முன்னேற்ற கழகம் எதுன்னு, இவெல்லாம் வந்து பணத்துக்காக ஓட்டுக்காக வந்து பொண்டாட்டியை கூட வித்துருவான்னு எழுதியிருக்காரு அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் இப்போ அண்ணாதுரை பிரிஞ்சு வந்ததுனால அவருக்கு அந்த வருத்தத்தில் அந்த கோபத்தில் அவர் எழுதினார், போனார், வந்தார். இந்த மாதிரி நிறையா அவர் எழுதியிருக்கிற விஷயங்களில் அவர் பெரியாரோடைய ஸ்டைல் வந்து தமால் டுமீர் தான். அவர் எதையுமே வந்து அவர் நாசுகோ சொல்ல மாட்டார், டமால் டுமீல் தான் சொல்லுவார். அது யாரை வந்து அது வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுன்றதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். இல்லை, இந்த பதிவு தான் பெரியார் புத்தகத்துலேருந்து இந்த பதிவை ஒருத்தர் போட்டார் எடுத்துன்றதுக்காக தான் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன முடிவு புரியல? இல்லைங்க, ஆமாங்க, இதை வந்து எடுத்து போட்டால் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் போட்டாலே கைது பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் எம்பி ராஜ்யசபா எம்பி முகமது அப்துல்லா வந்து காஷ்மீர் பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து அதை பற்றி பேசும்போது காஷ்மீரில் வந்து இப்போ வந்து அந்த ஆர்டிகிள் 370 ரத்து செய்தது சரின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. பாராளுமன்றம் ஏற்கனவே வந்து அதை நிறைவேற்றிடுச்சு, அதை வந்து இப்போ உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. இதில் வந்து காஷ்மீரில் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து பாதிக்கப்படும் அரசியல்வாதிகள் வந்து என்ன அவங்க வந்து இது மரண தண்டனை போடுறது அப்படின்னு சொல்லி இந்த ஃபருக் அப்துல்லா பையன் முகமது அப்துல்லா அந்த முஃப்தி முகமது சைட்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா தங்களுக்கு இருக்க அந்த அரசியல் இது வந்து இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கிற அரசியல் இந்த சிறப்பு அந்தஸ்தை வச்சு அது போயிடுச்சுன்னா இனிமேல் அரசியலில் மதிக்க மாட்டாங்கன்ற சரி அந்த அரசியல் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இவங்களுக்கு என்ன வந்துச்சு தமிழ்நாட்டில்? ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பேசியிருக்கோம், இவங்களுக்கு காஷ்மீர் பேரில் இருக்கிற அன்பு வந்து காஷ்மீரில் இருக்கிற ஆப்பிள் பேர்லேயும் அங்கே ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தோட்டத்து பேர்லேயும் உள்ள அன்புன்னு சொல்லி பரவலான ஒரு செய்தி இருக்குன்னு. அது கணக்கில் வரலையே, இப்போ நீங்கள் சொன்னீங்களா அது வரலையா? காஷ்மீர் ஆப்பிள் அது 4000 கோடியில் வராது. சரி, அது அந்த 60, 1 லட்சம், 2 லட்சம் பெரிய பட்ஜெட்டில் வரும். இது 4000 கோடின்றது வந்து இந்த வீட்டில் வந்து இந்த பால் கணக்கு சில்லறையாக ஒன்று எழுதி வைப்பாங்க பாருங்கள், அதாவது அந்த மாதிரி துண்டு கணக்கு, துண்டு சீட்டு கணக்கு இது. அது பெரிய கணக்கு, அது லெட்ஜர், அது இருக்குது லெட்ஜர். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா காஷ்மீரில் வந்து அதுக்காக பேசும்போது பாராளுமன்றத்தில் அவர் முகமது அப்துல்லா வந்து பேசுனது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. பெரியார் சொன்னதை சொன்னால் என்ன தப்பு இருக்குன்னு பெரியார் வந்து பல விஷயங்களை சொன்னார். இந்த 21 விஷயத்த பாராளுமன்றத்தில் பேசுவீங்களா? யாரோ ஒருத்தன் பேசுனதுக்கு அவனை வந்து தூக்கி அப்போ கைது பண்ணி போட்டிங்களே தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பண்ணால் பெரியார் சொன்னது தானே சொன்னாவன், பெரியார் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத ப்ரூஃபோடு தானே சொல்கிறாங்க. அவனை தூக்கி நீங்கள் உள்ளே வச்சிங்க. உங்கள் முகமது அப்துல்லா வந்து பெரியார் வந்து அதை எதை பற்றி சொல்கிறாரு பெரியார், யார் யாரெல்லாம் வந்து எந்த இனத்துக்காரனுக்கும் அவனுடைய இனத்துடைய தலைவிதியை அவனுடைய நிலைமையை வந்து சுயநிர்ணயம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, அவர் தனிநாடு அப்படிங்கிற அந்த இவங்களே அண்ணாதுரையே வந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னு பேசினவர் தானே. அதுக்கப்புறம் வந்து ஆட்சியை கலைச்சிருவாங்க வேறு விதமான நடவடிக்கை. அப்போ தான் அந்த காங்கிரஸ் வந்து ஒரு சட்டம் ஒன்று கொடுத்துச்சு, இந்த தேச விரோத இதுன்னு சொல்லி யூஏபிஏ நினைக்கிறேன். அந்த யூஏபிஏ சட்டம் வந்தபோது அதுக்கு பயந்துக்கிட்டு அவர் வந்து அதை வந்து அதுக்கப்புறம் பேசலை, இந்த தனிநாடு பற்றி பேசலை. இப்போ நீங்கள் வந்து காஷ்மீரை வந்து அது பண்ணணும், அப்போ வந்து பெரியார் வந்து ஈவேரா பெரியார் வந்து தனிநாடை பற்றி என்ன சொல்லியிருக்காரோ ஒரு நாட்டை பிரிவினை செய்கிற மாதிரி உள்ள விஷயத்தை வந்து அவர் பேச்சு எவ்வளோ விஷயங்கள் அவர் பேசுனது வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது இப்போ சர்ச்சைக்குரிய விஷயங்களும் இருக்குது ஈவேராவை பொறுத்தவரை. அப்படி இருக்கும்போது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை நீங்கள் பேசலாம், அது அதே சர்ச்சைக்குரியதாவோ இல்லை வந்து அவர் மனசில் ஃபீல் பண்ணி சொன்னதோ இன்னொரு 21 பக்கத்தை பற்றி சொன்னதோ உள்ள தள்ளி வச்சுருவீங்க. இதை பாராளுமன்றத்தில் போய் சொல்கிறீங்க, அது கேட்டால் அவர் சொன்னதை சொன்னால் என்ன தப்பு? அப்புறம் ரைட்டு, காந்தி கூட ஒரு சமயத்தில் மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, இந்துக்கள் பாகிஸ்தான் பிரிவினை அந்த வங்காளத்தில் பிரச்சனை வந்தபோது அந்த இந்துக்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து அடித்தாலோ கொலை செய்தாலோ இல்லை பெண்களை கற்பழித்தாலோ பதிலுக்கு வந்து எதுவும் செய்யக்கூடாது, அதை வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறுமையுடன் சகிப்புத்தன்முடைய ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏன்னா முஸ்லீம் இஸ்லாம்ங்கிறது ஒரு கொள்கை, அவங்க அவங்க கொள்கை பிரகாரம் நடக்கிறாங்க, நீங்கள் அதுக்கு பதில் எதுவுமே செய்யக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அன்போடு அதை ஏற்றுக்கணும். எப்படி கொலை பண்ணது கற்பழிப்பு பண்ணதெல்லாம் அன்போடு ஏற்றுக்கணுங்கிற அர்த்தத்தில் பேசிட்டு இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து இஸ்லாமிய இந்தியா இஸ்லாமிய அரசாக மாறினாலும் அதையும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்னு பேசினார். நான் காந்தி பேசுனது ரைட்டாக தப்பாங்குள்ள போல அன்னைக்கு இருக்கிற ஏதோ ஒரு அரசியல் சூழலில் அவருக்கு சில அரசியல் கட்டாயங்கள் இருந்திருக்கலாம், அந்த கட்டாயத்துக்காக பேசினார். இன்றைக்கி அதை எடுத்து யாராவது இன்றைக்கி ஒரு ஆள் ஒரு தலைவர் பேசுகிறாருன்னு வைங்க, அவர் எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும், மாநிலத்திலாகட்டும், தேசியத்திலாகட்டும், அது எந்த கட்சிக்காராகட்டும், இப்போ இதே கருத்து காந்தி சொன்ன கருத்து காந்தி சொன்னதாக புத்தகங்களில் இருக்கும் கருத்து இந்த கருத்தை இன்றைக்கி யாராவது ஒருத்தர் காந்தி சொன்னாரே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒப்பிட்டால் ஊரில் நடமாட முடியுமா?
நான் வந்து இந்த மதம் அந்த மதம்ல எந்த மதத்தையுமே அப்படி சொல்ல முடியாது. அப்போ அன்னைக்கு சொன்னது அந்த ஒரு சூழ்நிலையில் சொன்னார், அது ரைட்டா தப்பா? இப்போ பெரியார் இருந்தது தனி நாடுன்னு சொல்லி இன்னைக்கு பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து கேஸ் போட்டிருப்பாங்க அவர் பேர்ல, கட்டாயம். ஆனால இவங்க இவர்கள் இப்படித்தான், இவர்கள் இப்படித்தான். சரி, வா சுந்தரேசன் பாளையங்கோட்டை பூண்டி அருகே இரு ஏரிகள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் துறைமுருகன் சொல்லியிருக்கிறார். வெள்ள பாதிப்பு இப்படிலாம் வருது அடிக்கடி, ரெண்டு ஏரி பூண்டி பக்கத்தில் உருவாக்கிட்டோம்னா தண்ணியில் அங்கே கொண்டு சேவை நல்ல திட்டம் இல்லாது. ரெண்டு ஏரியை உருவாக்க போகிறாங்க, இருக்கிற ஏரியெல்லாம் க்ளோஸ் பண்ணது திராவிட ஆட்சியில் தான். எல்லா ஏரியும் இப்படி போனால் இப்படி உதைக்கிறீங்க, முன்ன வந்தால் கடி. ஆமாம், நீ புதுசாக ரெண்டு ஏரி வந்து உருவாக்க போகிறேன்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து எனக்கு சந்தேகத்தை வரவழைக்குது. நீங்கள் உருவாக்குனா அது நல்லது தான், ஏன்னா நீர்நிலைகளை அதிகப்படுத்துவதுன்னு. பட் இது வந்து இதெல்லாம் மூடிட்டு, இங்கே இருந்ததெல்லாம் மூடிட்டு எவன் வீட்டையோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி, எவன் பிடிக்காதவனை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த ஏரியை ஓப்பன் பண்ண போகிறீங்களா? அந்த நிலம் யாருது அப்படின்றத பொறுத்து எனக்கு என்ன செய், அதாவது ஏற்கனவே வந்து நம்ம சாதாரணமாக வந்து என்ன செய்வோம், ஒரு ஏரியாவில் திருட்டு போச்சு, ஒரு ஒரு குற்றம் நடந்து போச்சுன்னா என்ன செய்வீங்க? முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செய்வாங்க? புகார் கொடுப்போம். இல்லை, அது நம்ம புகார் கொடுப்போம், போலீஸ்காரன் என்ன செய்வாங்க? அந்த ஏரியால ஏற்கனவே இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபட்டு சொல்லி அவன்லாம் வந்து அந்த தேதியில அங்க என்ன பண்ணிருந்தான், அன்னைக்கு அந்த ஊர்ல தான் இருந்தானா, ஜெயில இருந்தா அன்னைக்கு வந்து விடுதலை ஆகி வீட்டுல இருந்தானா அப்படின்றதுதான் முதல்ல செக் பண்ணுவாங்க. சரி, அது மாதிரி இப்ப ஏரி உண்டாக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு தான் நான் போக வேண்டியிருக்கு. ஏரி யார் வீட்டில் ஏரி, எந்த நிலத்தை எடுத்து ஏரி, ஏரின்னு சொல்லி எவன் நிலத்தையாவது வந்து இப்போ விவசாயிகள் நிலத்தெல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்து இல்லை நிறைய பயிர் வந்து இருக்கக்கூடிய நிலத்தை வந்து அவங்க வந்து ஆட்டையை போட போகிறாங்களா, இல்லை வந்து ஏற்கனவே வாங்கி வந்ததை வந்து ஏரின்னு சொல்லி அப்புறம் ஏரிக்கு அப்புறம் அது மறுபடியும் வந்து அதை வந்து இல்லை ஏரி அங்கே சரியாக வரல, தண்ணி வந்து நிற்க மாட்டேங்குது, கடல் வந்து உள்ளே வாங்க மாட்டேங்குது சொன்னாங்கல்ல, இது எங்கள் பேரில் தப்பு இல்லை, கடல் தண்ணி எல்லாம் திருப்பி கொடுத்தா வாங்கம்மா, வந்த தண்ணி திருப்பி கொடுக்குறோம், அந்த கடல் வந்து வாங்கிக்க மாட்டேன்னுது, அப்போ நீங்கள் கடல் பேரில் கேஸ் போடுங்கன்ற மாதிரி தானே பேசுனாங்க. அந்த மாதிரி ஏரியில் தண்ணி விட்டால் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்புறம் அதை வந்து கலைஞர் சுற்றுலா பூங்கான்னு ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்குமோ அப்படின்னு நமக்கு வந்து இந்த அந்த ஏரியா போலீஸ்காரன் மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வந்து எண்ணம் வருது. அப்படி அவர் நல்ல எண்ணத்தில் சொல்லியிருந்தால் அதை நாம் பாராட்டலாம். சரி, இன்னொரு விஷயம், அதில் காதர் மொய்தீன் வடகரை சக்தி வாய்ந்த உலக பெண்கள் ஃபோர்பக்ஸ் பத்திரிகையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாலாவது இடத்தை பெற்று உலக பெண்கள் சக்தி வாய்ந்த, அதாவது ஃபோர்பக்ஸ்னு வருஷம் ஒரு நாலாவது இடம், நாலாவது இடம். உண்மையிலேயே வந்து சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்து இதில் முதல்ல நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறது முதல் பெருமை. அதற்கு அடுத்து தொடர்ந்த பெருமை வந்து அவர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த, அவர் தமிழ்ச்சி தான், அவர் வேற அவருடைய கணவர் வேற மாநிலம், அவர் இப்போ வந்து மத்திய அரசில் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து மதுரையில் பிறந்து திருச்சியில் வளர்ந்தவர் தான். அதனால் வந்து உங்களுக்கு அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் ஒரு பெண், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து பின்னாலேயே அந்த நாட்டுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க, ஆனால் தமிழ்நாட்டு பெண் பெருமை பேசிக்கணும் நம்ம அப்படி கேள்வி. தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்கிற பட்ஜெட் எல்லாம் வந்து யார் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுக்காம ஒருத்தரையும் வந்து வேணும்னா போய் டிஆர் பாலுவும் மற்ற மந்திரிகளும் போய் பிடிஆர் பழனிவேல் ராஜனும் ஜிஎஸ்டியில் போய் யார்கிட்ட பேசிட்டு வராங்க, நிர்மலா சீதாராமன் தான் பேசிட்டு வராங்க. ஏன் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ண மாட்டாங்கன்னு இப்போ கூட வந்து இந்த 5000 கோடியை வந்து நீங்கள் கேட்டிருக்கிறதுல வந்து முதல்ல எடுத்து ஒரு 500 கோடி, அப்புறம் வேற ஒரு கணக்கில் இருந்து அந்த பேரிடர் இதுக்காக 450 கிட்டத்தட்ட 900 கோடி வந்து கொடுத்துரு கிட்டத்தட்ட வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நான் வந்து நிதி மந்திரியாக இருந்திருந்தால், இல்லை நான் இந்த நாட்டுக்கு பிரதமராக இருந்திருந்தால், நல்ல வேலை நான் ஆகலை, என்ன செஞ்சுருப்பேன், 5000 கோடி ஏற்கனவே வந்த 4000 கோடியை ஆடிட் பண்ணி அந்த கணக்கு சரியாக இருக்குன்னு சொன்னால் தான் உனக்கு பணம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மத்திய அரசு வந்து மக்கள் சிரமப்படக்கூடாதே அப்படின்ற நல்ல எண்ணத்தில் இந்த 1000 கோடியை கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு ஏற்பாடு செய்து பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த 4000 கோடி கணக்கை மறுபடியும் ஃபுல்லாக ஆய்வு பண்ணிட்டு தான், 4000 கோடி இல்லைங்க ஐயா, 5166 கோடி ஒதுக்கி. சரிங்க, ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்றீங்க, நீங்க சொல்றது யாரு எப்படி ஒதுக்குனாங்க, யாருக்கு ஒதுக்குனாங்க, மக்களுக்காக ஒதுக்குனாங்களா இல்ல ஒதுக்கிட்டாங்களா? அப்ப அந்த ஒதுக்கப்பட்ட பணம் எங்க போச்சு, எங்க ஒதுங்கிச்சு, அது எங்கேயோ போய் ஒதுங்கி இருக்குல்ல இந்த பணம், இந்த நம்ம சாக்கடை நீர், இந்த நீர், இந்த மழை நீர் மாதிரி போய் எங்கேயோ போய் ஒதுங்குது இல்லை, அது எங்கே ஒதுங்கிச்சுன்னு ஆய்வு பண்ண சொல்கிறேன்.
இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுக்கணும் இவங்களுக்கு. ஏன் இதை சொல்லணும்னா, மக்களுக்கு வந்து நிவாரணம் வரக்கூடாது என்று சொல்லவில்லை. இது மக்கள் நிவாரணமாக இல்லாமல் மறுபடியும் அவ யாருடைய நிவாரணமாகவோ இது போய்விடக்கூடாதே என்ற அக்கறையில் தான் நான் சொல்கிறேன். அதனால் இப்போ நிர்மலா சீதாராமன் அந்த விஷயத்துக்கு வந்தால் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு இவங்க ஒரு HCL குரூப்பு தலைவர் அவர் சிவநாடாருடைய மகள் ரோஷினி நாடார், அவர்களும் வந்து இவங்க 4வதாக வந்திருக்காங்க உலகத்தில், அந்த 100 பேர் லிஸ்ட்டில் 7வதாக வந்திருக்காங்க அவங்க. இதை தவிர கிரண் மஜும்தார், இன்னொரு சோமா மண்டல், ரெண்டு பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க பெண்கள். இந்தியாவிலேருந்து 4 பேர், அதில் தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. நாம் பெருமைப்படலாம், பாராட்டலாம். நல்லது. சின்ன கருப்பன் சிங்கப்பூர்லேருந்து பேசியிருக்கிறார். ராகுல் காந்தி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பயணத்தை ரத்து செய்து விட்டார், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, இதுவே தாங்க இந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய தொல்லை என்னென்னா, போனால் ஏன் போனேன்னு கேட்குறான், போகலன்னா ஏன் போகலன்னு கேட்குறான். நாங்கள் அப்படி அவர் அடிக்கடி வந்து இத்தாலிக்கு போனார். இத்தாலிக்கு போனால் அவர் வந்து எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் ஆயாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே போனார்னே தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தா பேங்காக்கில் பட்டாயா பீச்சில் இருக்கார். பேங்காக்கு எதுக்கு போகிறாரு? தாய்லாந்துடன் உள்ள உறவை, இந்தியாவுக்குள்ள உறவை வந்து பலப்படுத்துறதுக்காக அங்கே போயிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் நம்ம. ஏன்னா தாய்லாந்துக்கு யார், பேங்காக்கு பட்டாயா பீச்சுக்கு அடிக்கடி போகிறவங்க அப்படின்னாலே அது ஒரு அப்படியா அப்படின்னு பார்க்குற ஒரு ஒரு சிந்தனை வரக்கூடிய அளவுக்கு பேங்காக் வந்து பல விஷயங்களுக்காக புகழ்பெற்றது. அதனால் வந்து அங்கே போகிறாருன்னு. இப்போ அவர் போகிறதா இருந்தது வந்து அவர் போல. இப்போ வந்து நீங்கள் போனாலும் கேள்வி கேட்குறீங்க, போகலனாலும் என் கேள்வி கேட்குறீங்க. இப்போ 3 மாநிலத்தில் வந்து அடி வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு தெலுங்கானாவில் மட்டும்தான் வந்து வந்தாங்க. தெலுங்கானாலேயும் வந்து ஆயிடுச்சு ஆட்சி, அவர் பொறுப்பேற்றுட்டார் ரேவந்த் ரெட்டி. இப்போ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு? 2024 வரைக்கும் அதில் ஒரு பெரிய திட்டம் இருக்குங்க. காங்கிரஸில் ரொம்ப புத்திசாலித்தனமாக திட்டம் போடுறாங்க. காங்கிரஸ் தலைமைன்னா நீங்கள் உடனே மல்லிகார்ஜுன் கார்கே நினச்சிடக்கூடாது. அவர் தலையில் மைதான், அவர் வந்து தலைமைன்னு ஒன்றும் இல்லை. யார், சோனியா காந்தி அம்மான்னு வச்சிங்களேன், அவங்களோ இல்லை யாரோ வந்து அருமையாக திட்டம் போடுறாங்க. முக்கியமான தேர்தல் கேர்தல் பிரச்சாரம்னு வரும்போது நம்மால் வந்து வெளியே அமிச்சிருது. யார், ராகுல் காந்தியை கூடிய வரைக்கும் இந்த பக்கம் வராமல். ஏன்னா இவர் பிரச்சாரத்துக்கு வந்தால் நிச்சயம் அவுட்டுன்னு. அதனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போ அவர் போகிறதா இருந்ததை கேன்சல் பண்ணிவிட்டு 2024 தேர்தலுக்கு முன்னால் அவர் பேங்காக் அமிச்சிருவாங்க, தென்கிழக்கு ஆசியாவுக்கு அமிச்சிருவாங்க. அப்படி அமிச்சுட்டா ஒரு கொஞ்சமாவது சில இடங்கள்லையாவது வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு அவங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு செயல்படுறாங்க. வாழ்க ராகுல் காந்தி. இல்லை, பொதுவாக எல்லா தேர்தல் கட்டத்திலையும் இங்கே தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி வெளியில் எங்கேயும் போனதில்லைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அதைத்தான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி இது வரைக்கும் காங்கிரஸ் இப்போ எங்கே வந்துருச்சு, நிலைமை வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து இப்போ நீ இப்போ போகாத, 2024 தேர்தலுக்கு முன்னால் தம்பி நீ வந்து தென்கிழக்கு ஆசியாவுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா காங்கிரஸ் கொஞ்சமாவது ஜெயிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அந்த நம்பிக்கை வாழ்க. ஆர் மனோகரன் காட்டு பார்க்கும். இந்த வெள்ள விவகாரத்தில் பல மீம்ஸுகளில் வந்து வெளிவந்துச்சு, நிறைய மீம்ஸ்லாம் வந்தது. திருசக்தியாருக்கு பிடித்த அந்த மீம்ஸ் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறார். ஐயா, தொடர்ச்சியாக 2 முறை அனுப்பிக்கிறாரு, அதனால் அந்த கேள்வி. இல்லை இல்லை, இந்த மீம்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து அப்படியே மீம்ஸ் வெள்ளமாக இருக்குது. மழை வெள்ளத்தை விட மீம்ஸ் வெள்ளம் அதிகமாக இருக்குது. இதில் நிறையா வந்து ரொம்ப அது இந்த கிரியேட்டிவிட்டி, மக்களுடைய அந்த கற்பனை திறன், அந்த இதெல்லாம் தெரியுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீம்ஸ் வந்து ஒரு மீம்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு வைகோ வகைராவை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த மிக்ஜாம் என்ற புயலுக்கு வந்து மோடி என்ற பெயர் வைத்திருந்தால் அது வந்து வெளிநாடு போயிருக்கும். ஏதாவது மோடி அடிக்கடி வெளிநாடு போகிறார் பிரதமர் அப்படின்றத கிண்டல் பண்ணி போட்டிருந்தார். பின்னாலே அதை எதிர்த்து ஒருத்தர், அவர் சங்கின்னு வச்சுப்போம், அவர் வந்து என்ன போட்டிருந்தார், வைகோன்னு பேர் வச்சுருந்தா விளங்காமையாக போயிருக்கு அந்த புயல் அப்படின்னு போட்டார். பின்னால் இன்னொருத்தர் இதை அப்படியே வரிசையாக ஒரு ஒருத்தர் ஆட் பண்ணிகிட்டே வராங்களா, இல்லை ரஜினின்னு பேர் வச்சுருந்தா கடைசி வரைக்கும் வராமையாக போயிருக்கும், வருவேன் 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 ஆனால் எப்போ வருவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வருவே இல்லை அவர். அதை மாதிரி வந்து வராமையாக போயிருக்கும் அந்த புயல் அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து நல்ல வேலை கருணாநிதினு வைக்கல, வச்சுருந்தா அவ்வளவையும் வாரிசு மொத்தமாக வாரிசு உருட்டிட்டு போயிருக்கோம் இப்படின்னு வந்து ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, இப்போ வந்து இதில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் புதுசாக கற்பனை பண்ணேன், நல்ல அறிவு திறன் இல்லை. இல்லை சரி, இப்போது இந்த புயலுக்கு ஸ்டாலின்னு வச்சுருந்தா, நான் கேட்க நினைச்சதே அதுதான். நீங்கள் வாயை திறக்காதீங்க, அவசரப்பட்டு வம்பிருக்கிறீங்க, நீங்கள் நான் கம்மு. இல்லை அதான் அதான் அதான், நீங்கள் உங்கள் முகத்திலேயே அந்த கேள்வி தெரிஞ்சிருச்சு. ஸ்டாலின்னு வச்சுருந்தா
என்ன பண்ணியிருக்க போது இப்போ அதான் நடந்துச்சு. இல்லை இந்த புயல், இல்லை இல்லை அந்த புயலுக்கு மழை தண்ணியும் ஆக ஆக ஆகன்னு சொல்லிட்டு மேன முடிச்சுக்கிட்டு இங்கே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இங்கேயே நின்று போச்சு. இதான் நடந்தது. இப்போ நம்ம யதார்த்தத்தில் என்னென்னா அந்த புயலுக்கு மிக்ஜாம்னு வச்சதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி பேர் வச்சிருக்க வேண்டியது. அது ஏதோ மேன்மார்காரன் வச்சுட்டான், அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் வச்சுட்டான். அதனால் வந்து இந்த மீம்ஸ் எனக்கு பிடிச்சது, ஒரு ஒரு தலைவர் பேரின்னு சொல்லி அதோடைய விளக்கத்தையும் சொன்னது. இந்த மீம்ஸ் நல்லா இருந்துச்சு, பல மீம்ஸ் அந்த மாதிரி நல்லா இருக்கு. மயில் வாகனன் பேராவரணி, தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது நேர்மையான ஆட்சியாளர்கள் கிடைப்பார்கள்? ஒரே வார்த்தையில் சொல்லிடுவா, நேர்மையான வாக்காளர்கள் எப்போ கிடைக்கிறாங்களோ அப்போ நேர்மையான ஆட்சியாளர்கள் கிடைப்பாங்க. நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து 500 1000 அவன்கிட்ட வந்து பிச்சை போட்டுட்டு அந்த ஸ்டாலின் வளர்த்த கோழி நம்ம சொன்ன கதை மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கனால் அப்புறம் நேர்மையான ஆட்சியாளர்கள் எங்கேருந்து கிடைப்பாங்க? இப்படி தான் கிடைப்பாங்க. நமக்கு இப்போ கிடைச்சிருக்க மாதிரி தான், சமீபத்தில் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்க மாதிரி ஆட்சியாளர் தான் கிடைப்பாங்க. நம்ம கையில் தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லது. கதிரவன் புழுதிவாக்கம் அவர் கேட்டுக்கிறாரு, திமுக ஆதரவு ஊடகங்கள் பட்டியல் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்குது. எது இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது, முதல் மெயினாக இருக்குது, ரெண்டாவது இவங்களெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலெலாம் எடுத்துருக்குறதா சொல்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு வரப்போகிற தேர்தலுக்கு முன்கூட்டியே அவர்களை பயன்படுத்தி கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு டீம் உட்காந்து பேசி பட்டியல் எடுத்து வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி பத்திரிகை ஆசிரியர் நீங்கள் என்ன நினைக்கிங்க? உங்கள் பேர் இருக்குது அதில், உங்கள் பேரும் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என் பேரும் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஒரு இதே மாதிரி நானும் கேள்விப்பட்டேன், இது ஒன்றும் புதுசாக இல்லை. தேர்தலுக்காக அதை கொஞ்சம் முடுக்கி விடுறாங்க. அதாவது ஏற்கனவே புதுசா இல்லைன்ற, ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதும் அதை தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்த போதும் ஒரு பெரிய பட்டியல், உண்மையிலேயே வந்து பட்டியல் இனத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பத்திரிகையாளரின் பட்டியல் இனத்துக்கு செஞ்சிட்டாங்க. பட்டியல் இனம்னு நான் சொல்றது வந்து சாதியை பத்தி சொல்லல, சரி, மாசா மாசம் சம்பள பட்டியல். அப்போ இப்போ பத்திரிகையாளர் இனம் தான் தமிழ்நாட்டின் உண்மையான பட்டியல் இனம். ஏன்னா அந்த பட்டியல் இனத்துக்கு ஒன்றுமே செய்யலை. அவனை தான் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் சேர் வச்சு உட்கார வச்சுட்டீங்க, அவனை அந்த மாதிரி பல எவ்வளோ கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலை, அதை விட்டுருவான். அதனால் அவங்க இல்லை உண்மையான பட்டியல் இனம். இந்த ஆட்சியை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை, பட்டியல் இனம் என்பது மாதா மாதம் சம்பளம் போடும் பத்திரிகையாளரின் பட்டியல் இனம். அந்த இனத்துல ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்துங்க, இந்த பட்டியல் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி இந்த பட்டியல் இனத்தை கொச்சப்படுத்தி வழக்கப்பட்டிருப்பாங்க. இல்லைங்க, நான் அதுதான் ரொம்ப மரியாதையா சொன்னேன், நான் அந்த பட்டியல் இனம் சாதியை சொல்லவில்லை. அவர்கள் ஏற்கனவே பெற வேண்டிய தகுதிகளையும் சலுகைகளையும் பெறவில்லை. இந்த ஆட்சியாளர்கள் உரிமைகளை, உரிமைகளை சலுகைகள் கூட இல்லை. நீங்க சொல்ற மாதிரி உரிமைகளை அவர்கள் பெறவில்லை, பெற முடியவில்லை. பெற முடியவில்லை, இல்லை கொடுக்கல, கொடுத்தா தானே பெற முடியும். அதான் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா தானே. ஆனால வந்து அது பெறலை, நம்ம அதுக்குள்ள போல. ஸோ இவர்களை பொறுத்தவரை அந்த பட்டியல் இனத்தை உண்மையான பட்டி எங்கே வந்து யாருக்கு அது தகுதி உடையவர்களோ உரிமை உடையவர்களோ அதை ஒதுக்கிவிட்டு இவங்களை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடக்கூடிய, உண்மையை மறைத்து திரித்து எழுதக்கூடிய இந்த பட்டியல் இனம். பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரே விஷயத்தை வந்து இதையும் அதையும் கம்பேர் பண்ணிடக்கூடாது. இவங்களுக்கு இந்த மாசா மாதம் சம்பள பட்டியல் அந்த வகையில் யார் யாருக்கெல்லாம் போகுதுன்றதெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு நடுவில் வந்து இந்த ஆளுக்கு இவ்வளவு போகுது, இந்த இடத்துல போய் வாங்குறாரு, இந்த இடத்துல வந்து விநியோகம் நடக்குது, யார் மூலமாக நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இன்னும் புதுசாக நடக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது ஒன்றும் இல்லை. தேர்தலுக்காக இன்னும் கொஞ்சம் வந்து போனஸ் கொடுத்து அவங்கள கொஞ்சம் சரிப்படுத்தணும். இது வேற இந்த மழை, இப்போ இந்த மிக்ஜாம் வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு, வழக்கமாக திமுகவின் வந்து சொம்பு தூக்குற ஒரு முக்கியமான ஒரு சில பத்திரிகையாளர்கள் அப்படியே திடீர்னு வீரா போந்துருச்சு. பார்த்தேன் பார்த்தேன், அப்படியே ரோஷம் வந்து கண்ணெல்லாம் செவந்துருச்சு. அப்படியே வந்து அரசு, ஸ்டாலின் அரசு என்ன செய்கிறது, திமுக அரசு என்ன செய்கிறது, கரடியே காத்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, முந்தா நேரத்து வரைக்கும் என்ன, நம்ம ரொம்ப நாகரிகமாகவே பேசுவோம், என்ன நடந்துட்டு இருந்தது, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, முந்தானத்து வரைக்கும் தூக்கி வச்சுக்கிட்டு, ஓ மணிப்பூரில் நடந்தது என்ன, மத்திய பிரதேசத்தில் நடந்தது என்னன்னு பேசிக்கிட்டு, உங்கள் பக்கத்து ஊரில் நடந்தது பற்றி வந்து மறைச்சி வச்சு. உண்மையை சொல்லி ஏன், ஒன்றுமே இல்லைங்க. இப்போ மேயர் பிரியா அவர்கள் வந்து முற்றுகை,
மேயர் சென்னை மேயர் பிரியா கேரோட் அப்படின்னு சொல்லி நாலு ஆங்கில சேனல்ல காமிச்சாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சேனல் சேனல் பேர் வேண்டாம் சார், அது எல்லாமே பிஜேபி சார், சங்கி ஊடகம் சார். இங்கே சங்கி ஊடகம் நாங்கள் இல்லை, சங்கி ஊடகம் இல்லை, அதில் காங்கிரஸ் சார்பான ஒரு ஊடகமும் சொல்கிறேன் நான். என்டிடிவி ராஜீப் சர்தேசாய் வருவார், அவர் மோடியுடைய தீவிர எதிர்ப்பாளர், சரிங்களா? அந்த இது கூட அந்த ஒரு இந்த தேர்தல் மாநில ஐந்து மாநில தேர்தல் வரும்பொழுது அவங்க வந்து அந்த யார் வந்து அந்த ஆக்சிஸ் சர்வேன்னு அந்த சர்வே எடுத்தவர் வந்து முதல்ல பேசுகிறாங்க. அந்த இப்போ நீங்கள் நானும் இந்த கேள்வி பதிலுக்கு முன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன கேள்வி வந்திருக்குன்னு பார்க்குற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ அந்த ராகுல் ஒருத்தர் அவரும் ராஜீவ் சர்தேசாயும் அந்த அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் மூணு மாநிலத்துலேயும் பிஜேபி தான் முன்னிலையில் வருதுன்னு உங்களுடைய சர்வே சொல்லுது, ஆனால் இப்படி சொல்லாதீங்க, காங்கிரஸுக்கு அதுக்கும் டஃப்பாக இருக்கும், எது வேணாலும் வரலாம் அப்படின்னு மாற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறார். அவர் வந்து ஐயா அப்படிலாம் நான் போய் சொல்ல முடியாது, ஏன் தொழில் கெட்டு போயிடும்னு சொல்கிறார். இதை வந்து என்ன பண்ணிட்டான், அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற எவனோர்த்த வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை மாதிரி இவங்க பத்திரிகையாளர்கள் வந்து மேயர் பிரியா வந்து முற்றுகை, நிறைய இடங்களில் வந்து இந்த அமைச்சர்கள் போனாங்க, எம்எல்ஏ போனாங்க, எங்கே போனாலும் விரட்டி. புளியந்தோப்பில் வந்து பண்ணும் இதுவும் பிஸ்கட்டுக்காக வந்தனாடா போராடுறீங்கன்னு கேட்ட உடனே மக்கள் எப்படி கொதிச்சு போய் அவங்க கொண்டு வந்து கொடுத்த அந்த பிரெட்டு பண்ணு பிஸ்கட்லாம் வந்து ரோட்டில் ரோட்டில் போட்டு அடித்தாங்க பாருங்க. இதுதான் உண்மையான நிலைமை தமிழ்நாட்டில். ஆனால் அதுக்கு முத நாள் வரைக்கும் சொம்பு தூக்குன ஆட்கள் எல்லாம் ஓ ட்ரெண்டு மாறுது, நம்ம வந்து இதே ட்ரெண்டில் சொம்பு தூக்கணும்னா துப்பிடுவாங்க, நமக்கு சங்கு ஊதிடுவானுங்க, நம்ம பொழப்பு கெட்டு போயிடும். அப்போ வந்து நாங்கள் வந்து பார் கேள்வி கேட்டோம் பார் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்னு யாரெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அலப்பறை பண்ணியிருந்தாங்களோ அவ்வளவு பேரும் அப்படியே கோவத்தில் ரத்தத்தில் அப்படியே கண் செவக்குது, துடிக்குது. ஆனால் இப்போ துடிச்சது இல்லை, ஒரு மாதம் பொறுத்து பாருங்க, எல்லாருக்கும் கையில் கவர் வந்து சேர்ந்தவொடனே பொட்டி வந்து சேர்ந்தவொடனே பழையபடி இருந்தாலும் அது இந்துத்துவ உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, நம்ம இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு நிற்குவாங்க மக்கள்கிட்ட வந்து. பானிபூரி இருந்தாலும் அவன் வந்துடுவான், இந்துத்துவ வந்துடுவான், பானிபூரிகாரம் உள்ள திராவிடம் தான், அதான் அதான் பானிபூரிகாரம் உள்ள வந்துடுவான் நம்ம வந்து. அதனால வந்து ஆமாம், அதனால வந்து சொம்பு தூக்குவது இது வந்து ஒரு தற்காலிகமாக வந்து வந்து அவங்க நடிக்கிறாங்க. இது ஒரு மாதத்துக்குள்ள மறுபடியும் வந்து கையில் சொம்பு எடுத்துருவாங்க. முதல் பகுதி முடிகிறது, இரண்டாம் பகுதியில் நம்ம இன்னும் அடுத்த கட்டத்தை பார்க்கலாம் ஐயா. ராவண பார்வையாளர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், இது ஒவ்வொருத்தரும் உள்வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. கடலூர் கூத்தப்பாக்கம் செந்தில்குமார் தோழர் அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்ட களத்தில் ரொம்ப முக்கியமாக பங்காற்றியவர். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட ஒரு நிகழ்வுக்காக வேண்டி அவருக்கு சிறை தண்டனை நீதிமன்றத்தில் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் நீண்ட நெடிய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் அவருடைய மகன் தொல்காப்பியன் வந்து மருத்துவ படிப்பு MBBS இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து படிக்க வைக்க முடியாத பொருளாதார நெருக்கடி, நீண்ட நெடிய காலமாக ஆயுள் தண்டனை கைதியாக சிறைக்குள் இருக்கும் அவர் மறுபக்கம் அவருடைய குடும்பம் வந்துட்டு ஒரு அதெல்லாம் ஈடுகட்ட முடியாத ஒரு பெரிய இழப்போடு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியில் தன்னுடைய மகன் படிப்புக்காக வேண்டி நிதி திரட்டுவதற்காக நீதிமன்றத்தில் அதற்காக மனு போட்டு மகனுடைய படிப்புக்காக நிதி திரட்ட வேண்டி பரோல் வந்து அவருக்கு கொடுத்துருக்கு, சிறை விடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. இப்போ சிறை விடுப்பில் வந்து தோழர் செந்தில்குமார் தன்னுடைய மகன் படிப்புக்காக வேண்டி வெளிப்படையாக நிதி கேட்டு கோரிக்கை வைத்திருக்கின்றார். இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய இனி பார்க்க புதியதாக பார்க்கக்கூடிய தோழர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை பார்க்கும்போது இப்படியான இந்த தோழர்களுடைய குடும்ப சூழலில் அவர்களுக்கான பணியை அவர்களுக்கான சுமையை நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களால் முடிந்த ஒவ்வொருவரும் அவருடைய தொடர்பு எண் இதற்கு கீழவே நான் குறிப்பிடுகிறேன், தொடர்பு எண் வங்கி கணக்கு எண் எல்லாம் இதற்குள்ளாகவே இருக்கும். ஒவ்வொருவரும் அவரை நேரடியாக அவரோடு பேசிவிட்டு அவருடைய வங்கி கணக்குக்கு உங்களுடைய சிறிய தொகையை நீங்கள் போட்டீர்கள் என்றால் சிறு துளி பெருவெள்ளம் என்பதாக அவருக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும். ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கக்கூடிய தோழர் செந்தில்குமார் இந்த நிதி திரட்டல் முடிந்தவுடனே மீண்டும் அவர் ஆயுள் தண்டனை கைதியாக சிறைக்குள் சென்று இருக்க வேண்டும். அதன் பிறகு நீண்ட நெடிய காலமாகும் அவர் வேறு பரோல் வர்றதற்கு. அவருடைய மகன் படிப்பு செலவுக்காக வேண்டிதான் இந்த முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருக்கு போதிய ஒத்துழைப்பை நாம் ஒவ்வொருவரும் வழங்க வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைத்து கொண்டிருக்கின்றேன். முடிந்த அளவு ஒவ்வொருவரும் அவருடைய பங்களிப்பை செலுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம்.